ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேடர். நேற்று வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து நாங்கள் புக் பண்ணி வாங்கியிருந்தோம், 1600 ரூபாய்க்கு வாங்கினோம். எதுக்காக அந்த லேடர் நாங்கள் வாங்கியிருக்கோன்னா, இதில் 3 ஸ்டெப்பு இருக்குது. இது எதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபேனெல்லாம் வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சூழ் போட்டு ஏற வேண்டியிருக்கு. இது வந்து யாருமே வந்து பக்கத்தில் வந்து பொதுவாக வந்து துடைக்கணும்னா யாராவது நிற்கணும், யாருமே நிற்க வேண்டாம். இந்த லேடரை போட்டு நம்மளே வந்து துடைச்சிடலாம், ஃபேன் துடைச்சிக்கலாம், அப்புறம் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா தூசி அடிச்சுக்கலாம், அப்புறம் துணி உணர்த்தனா உணர்த்திக்கலாம், இப்படி நிறைய வேலைகள் வந்து பண்ணிக்கலாம். பல்பு மாட்டிக்கலாம், டியூப்லைட் ஏதாவது வேணால் மாட்டிக்கலாம், இப்படி ஏசியில் சார் இப்படி நிறைய வந்து நம்ம மேலே ஏதாவது சாமான் வாங்கினா எடுக்கிறதுக்கு இப்படி எக்கச்சக்கம் வேலைகள் வந்து இருக்குது. அதுக்கெலாம் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லேடரை வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து மொத்தமே 3 ஸ்டெப் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 ஸ்டெப்பு வாங்கியிருந்தா கொஞ்சம் கூட 100 ரூபா தான், எங்களுக்கு தெரியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது. பெருசாக இருக்கும்னு நினச்சி 3 ஸ்டெப் வாங்கியிருக்கேன். வாங்கதாக இருந்தால் இன்னொரு ஸ்டெப் வச்சு 4 ஸ்டெப் வந்து வாங்கியிருக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடனே ஃபேனை துடைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேன்லாம் வந்து பார்த்தா அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே ஃபேன்ஸை துடைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம். ஃபேன் வந்து அதில் ஏறி ஃபேன் வந்து துடைச்சிட்டு வந்தோம். ரொம்ப வந்து அருமையாக இருக்குது, நல்லா வந்து தொடச்சி ஏற முடியுது. பாருங்கள், யாருமே வந்து பிடிக்கிறதுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு ஆள் வேண்டி இருக்குது, ஆனால் இதில் வந்து ஆளே வேண்டாம். ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நட்டெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்கனால நம்ம வந்து படியில் வந்து தைரியமாக வந்து ஏறலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது மேலே ஏறி நம்ம ஃபேனை துடைக்கலாங்க. பாருங்கள், ஃபேனெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, ஏறி ஏறி எடுக்க ஸ்டூல் போட்டு ஏறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், உடனே வந்து ஃபேனை வந்து துடைச்சோம். அது மட்டும் இல்லாமல் லைட்டு போட எல்லாத்துக்குமே உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டூல் அது மட்டும் ஸ்டூல் மட்டும் இப்போ ஸ்டூல் கேட்டீங்கன்னா பெரிய ஸ்டூலும் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டூல் வைக்கிறதுக்கு வந்து இடம் வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபோல்டிங் பண்ணி அப்படியே ஓரமாக வந்து வச்சிடலாம், வந்து பிரச்சனை கிடையாது. அதனால தான் அது வந்து மெயினாக இது வாங்கினது, ஏன்னா தொடச்சி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வாங்கினது. இப்போ பாருங்கள், அழகாக சின்னதாக இருக்குது. இன்னொரு ஸ்டெப்பு வாங்குறதா இருந்தால் இன்னொரு ஸ்டெப்பு வச்சு வாங்கியிருக்கலாம், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு வச்சு தான் வாங்கினோம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஃபேனு வெளில வேணும் எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள், நல்லா வந்து துடைக்க முடியுது. அதுமாதிரி பல்பு மாட்டால் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக, ஏதாவது ஒரு துணி உணர்த்தணும் அப்படின்னா கூட கம்பை வச்சு தான் அது உணர்த்த வேண்டியிருக்கு. இது மேலே எதையும் உணர்த்திக்கலாம், இப்படி எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன